करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिः गुरु श्रियन् नमस्कृत्य चैव देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி ஏழு வதம் மற்றும் பிரலம்பாசுர வதம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனுடைய அற்புதமான கதைகளை பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார் விஷ்ணு புராணத்தின் ஐந்தாவது அம்சத்திலே கண்ணன் பிறந்தது முதல் அவன் ஒளிந்து வளர்ந்தது அதற்கு மேலே கோகுலத்தில் பூத்தனை சகட்டாசுரன் இவர்களையெல்லாம் சம்ஹரித்து அதற்கு மேலே எப்படி காளியனை அடக்கினான் கண்ணன் அப்படிங்கிற வரையில் பார்த்தோம் காளியனை அடக்கிய பிறகு ரொம்பவும் சந்தோஷமாக வனங்களிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்தார்கள் கோபபாலகர்கள் அங்கே தாளவனம் என்று ஒரு வனம் இருந்ததாம் அந்த வனத்துல பனமரங்கள் நிறைய இருக்குமா அந்த பனமரங்கள்ல இருக்கக்கூடிய பண பழங்கள் ரொம்ப இனிமையா இருக்குமா ஆனால் அந்த வனத்துக்கு போய் அந்த பழங்களை பறிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை காரணம் அந்த வனத்துல தேனுகன் அப்படின்னு கழுதை முகமாக ஒரு அசுரன் இருந்தாராம் அந்த தேனுகனுக்கு பல சகாயகர்கள் பல கழுதைகள் அசுரர்களாக அங்க சஞ்சரிச்சு இருக்கார்கள் அந்த தாள வனத்துக்குள்ள புகுறவே முடியாதாம் யாராலேயும் அந்த அசுரர்கள் வந்து தாக்கி விடுவார்கள் அதனால அந்த வனம் பனமரங்களாகவும் பனப்பழங்களாகவும் அப்படியே குலுங்கின் இருக்கான் இந்த பனப்பழங்களை சாப்பிடணும்னு கோபபாலகர்களுக்கு ஆசை அதனால கண்ணனையும் பலராமனையும் பார்த்து கிருஷ்ணா எங்களுக்கு இந்த பணப்பழத்தை சாப்பிடுறதுக்கு ஒன்னால ஏற்பாடு பண்ணி தர முடியும்னு நினைக்கிறோம் ஏன்னா கோபியர்கள் வீட்டுல பூந்து அந்த வெண்ணைய அவர்களுடைய இருந்து திருடக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்கு இப்படி ஒரு பரந்த வெட்ட வெளியா இருக்கக்கூடிய வனத்துக்கு போய் பழம் எடுத்துன்னு வர்றதா உனக்கு ஒரு காரியமா இருக்கும் இது உனக்கு ரொம்ப சுலபம்தான் எங்களுக்காக இதை நீ செய்யும் அப்படின்னு சொல்ல கண்ணனும் பலராமனும் அந்த வனத்துக்குள்ளே புகுந்தார்களாம் புகுந்து பன மரத்தை ஒரு உலுக்கு உலுக்கினார்களாம் உலுக்கின உடனே பன பழங்களா அப்படியே கொற்றது அதெல்லாம் நன்னா பழுத்துன்னு இருக்கு அந்த பாரம் தாங்க முடியாம அந்த மரமே சாஞ்சுடும் போல அளவுக்கு இருக்கு அந்த இடத்துல பழங்கள் அதனால குலுக்கின உடனே கீழே விழுந்துடுத்தான் சந்தோஷமா பாலகர்கள்லாம் எடுத்துட்டான் அந்த பழங்களை இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கேந்து தேனுகாசுரன் ஓடி வந்துட்டான் வந்தவன் பலராமனுடைய மார்புல எட்டி உதச்சானாம் மார்புல பட்ட அந்த கழுதையினுடைய கால்களை புடிச்சுண்டார் பலராமன் ஒரே சொழட்டு சுழட்டினார் அப்படி தூக்கி எறிஞ்சார் அவன் போய் சேர்ந்தான் இந்த தேனுக்காசுரனுடைய சேர்ந்த அசுரர்கள் எல்லாம் வந்தார்கள் அனைவரையும் கண்ணன் ஒரு கை பார்த்து அந்த கழுதை அசுரர்களை எல்லாரையும் அந்த வனம் முழுக்க வீசி எரிஞ்சானாம் இப்போ அந்த வனம் முழுக்க கழுதைகளாகவும் பணப்பழங்களாகவும் இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார் மகரிஷி இப்படி இருந்த இந்த வனம் இப்போ அசுர தொல்லை இல்லாமல் இருக்கிறது அந்த தொல்லை ஒழிந்தது அதனால அந்த வனத்தை தாண்டி ஒரு அற்புதமான புல்வெளி இருக்காம் அந்த புல்வெளியில இனி மாடுகள் ரொம்ப நன்னா போய் மேயலாம் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டதுன்னு வர்ணிக்கிறார் மகர்ஷி இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் மகர்ஷின்னு பார்த்தா இந்த வனம் முழுக்க கழுதைகளும் இனிய பழங்களும் இருந்தது அதையெல்லாம் தாண்டி போனால் புல்வெளி இருந்தது அந்த புல்வெளி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் கழுதைகள் அப்படிங்கிறது துன்பங்கள் இனிய பழங்கள் அப்படிங்கிறது இன்பங்கள் இந்த சம்சாரத்துல துன்பங்களும் இன்பங்களும் செதறி கடக்கும் எல்லாம் சூழ்ந்திருக்கும் முழுக்க நிரம்பி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி போய் கடந்து போய் நாம் நமக்கு வேண்டிய பயனுள்ள பாதையை அடைய வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை இந்த காட்சியின் வர்ணனையில் வைத்திருக்கிறார் மகர்ஷி இப்படியாக சில நாட்கள் சந்தோஷமா இந்த புதிய புல்வெளியில பசுக்களை மேட்ச்சுண்டு ஓட்டினார்கள் பாலகர்கள் அதுக்கு மேல திருப்பி விளையாட்டுகள் விளையாடலாம்னு இதே வனத்தின் பக்கத்துல இந்த தாளவனத்தின் சமீபத்திலேயே ஒரு இடத்துல போய் விளையாடுகிறார்கள் அங்க ஒரு ஆல மரம் இருந்துதான் அதுக்கு பாண்டீரம் அப்படின்னு பேர் அந்த பாண்டீர மரத்தின் பக்கத்துல ஹரிணா கிரீடனம் அப்படின்னு ஒரு விளையாட்ட விளையாடினார்களாம் கோபபாலகர்கள் இந்த விளையாட்டு என்னன்னு கேட்டா ஹரிடம்னா மான் அப்படின்னு அர்த்தம் கோப பாலகர்கள் எல்லாரும் ஒரு ஒரு பேரா ஜோடி போட்டுப்பார்கள் ரெண்டு பாலகர்கள் சேர்ந்து ஒரு ஜோடி அந்த ஜோடியில இருக்கிற ரெண்டு பேரும் ஓடி போகணும் மான் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சு ஓடி போகணும் ஒரு கட்டம் வரை ஓடி போகணும் அந்த கட்டம் வரை ஓடி போனத்துல யார் முதல்ல வரா அவர்கள் இந்த ரெண்டாவது வரவனால தூக்கப்படணும் யாரு தோத்தானோ அவன் ஜெயித்தவன தூக்கணும் தூக்கிட்டு இந்த பாண்டியரம்னு சொல்லக்கூடிய ஆலமரம் வரிக்கும் போயிட்டு வரணும் இதுதான் பந்தயம் இப்படி ரெண்டு ரெண்டு பேரா விளையாடின விளையாட்டுல கண்ணனும் ஸ்ரீதாமன் அப்படிங்கிற கோபனும் சேர்ந்து போனார்கள் பலராமனும் பிரலம்பன் அப்படிங்கிற பாலனும் சேர்ந்து போனார்கள் உண்மையில் இந்த பிரலம்பன் அப்படிங்கிறவன் ஒரு கோபன் இல்லை அவன் ஒரு அசுரன் ரொம்ப காலமா கோப வேஷம் போட்டு இந்த கோபர்கள் நடுவுல இருந்துட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணனை மாய்க்கலாம் அப்படின்னு காத்துன்னு ஆனால் ஆனா கூட இருந்து பழகினத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டான் பிரலம்பன் ஆனாலும் வெறும திரும்பி போறதுக்கு அவனுக்கு மாய்ப்போம் அப்படின்னு தீர்மானிச்சான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான் இந்த ஹரிணா கிரீடனம் பண்ணும் பொழுது பலராமனை நாம் வதம் செய்ய சரியான சந்தர்ப்பம் அமையும்னு நினைச்சுட்டு பலராமனுக்கு தோழனாக அவனோட சேர்ந்து மான் மாதிரி துள்ளி குதிச்சு போனான் அவன் தோத்து போயிட்டான் தோத்து போன இவன் ஜெயிச்ச பலராமனை தூக்கிட்டு போகணும் தூக்க ஆரம்பிச்சான் பிரலம்பாசுரன் இப்படி தூக்கினவன் கொஞ்ச நாழிக்கெல்லாம் பெரிய உருவம் கொண்டு ஆகாசத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சு பலராமனை எப்படியாவது கீழே தூக்கி எறிஞ்சி மாய்க்கணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் இப்படி ஆகாச மார்க்கமா அவன் எடுத்து செல்ல படும் பொழுது பலராமன் கண்ணனை பார்த்து கண்ணா இப்படி இந்த பிரலம்பன் ஒரு அசுரன் என்னை எடுத்து செல்கிறானே நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டான் கண்ணன் சொல்றார் அண்ணா உமக்கு தெரியாதது இல்லை நீர் யாரு அப்படின்னு இப்பொழுது நான் ஞாபகப்படுத்தணும்னு நீர் நினைக்கிறீர் அப்படின்னு கண்ணன் ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆயிருக்கு காளியனை போய் கர்வம் அடக்கணுங்கும் பொழுது கண்ணன் காளியனுடைய பிடியில சிக்கிவிட்டான் அப்படி சிக்கி இருந்த கண்ணனுக்கு அவன் சாதாரண பாலகன் இல்லை தேவாதி தேவன் அப்படிங்கிற ஞாபகத்தை பலராமன் ஊட்டினான் அதே போல இந்த இடத்துல கண்ணன் ஒரு லீலை புரிந்து பலராமனுக்கு அவனுடைய தேவத்தன்மையை ஞாபகப்படுத்தினானாம் இப்படி ஞாபகப்படுத்தின உடனே எல்லா பாரத்தையும் தாங்கக்கூடிய கூடிய பலராமன் ஆதிசேஷனுடைய அவதாரமான பலராமன் அனைத்து பாரத்தையும் இந்த பிரலம்பன் மீது செலுத்தி அதனால இந்த பிரலம்பனுக்கு ஓங்கி ஒரு அடியை தலை மீது கொடுக்க பிரலம்பனுடைய கண்கள் ரெண்டும் கீழே விழுந்து அவனும் விழுந்து மாண்டு போயிட்டானாம் இப்படி பிரலம்பாசுரனை வதம் செய்தார் பலராமன் இதற்கு மேல எல்லாம் கொண்டாடினார்கள் பலராமனையும் கண்ணனை இப்படி தேனுகாசுரன் பிரலம்பாசுரன் போன்று பல்வேறு அசுரர்களை எப்படி மாய்த்தார்கள் கண்ணனும் பலராமனும் என்று சொல்லி கொண்டு வந்தார் மகரிஷி அதற்கு மேல ஒரு அற்புதமான வரலாறை சொல்லணும் அது என்ன வரலாறுன்னு கேட்டா அதுதான் கோவர்தனோதாரண வரலாறு அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ருதுவனுடைய வர்ணனையை செய்கிறார் மகரிஷி எப்படி இருக்கும் அப்படிங்கிற வர்ணனைய மெனக்கெட்டு பதிமூன்று ஸ்லோகங்களின் மூலம் செய்கிறார் மகர்ஷி ருத்துக்கள்னுடைய வர்ணனை அப்படிங்கிறது காவியங்கள்ல புராணங்கள்ல இத்திஹாசங்கள்ல வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருந்த பொழுதையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வர சரத்கால வர்ணனை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புள்ளது என்ன காரணம்னு கேட்டா இந்த சரத்கால வர்ணனையின் மூலம் ஆத்ம வித்தியை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு மகர்ஷி பல ஆத்தியாத்மிக விஷயங்களை இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்லுகிறார்கள் ஷரத் எப்படி இருக்கும்னு கேட்டா மழை காலம் முடிஞ்ச பிறகு ஏற்படக்கூடிய கோடை காலம்தான் சரத்காலம் வருஷா ருத்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் வெப்பம் இருக்கக்கூடிய காலமா வரும் ஆட்டம் சீசன் சொல்லுவார்கள் அதுதான் இந்த சரத் ருத்து இந்த சரத் ருத்துல வருஷா காலம் முடிஞ்சதுனால குளங்கள்ல குட்டைகள்ல நிறைய நீர் இருக்காதான் தான் இருக்குமா நீரானது அப்படி இருக்கக்கூடிய நீர்ல மீன்கள்லாம் ஒரு மாதிரி அசௌகரியத்தோட இருக்குமா அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருந்தா தேவல அப்படின்னு ஒரு தவிப்போடையே இருக்கும் அப்படி தவிப்போட இருக்கக்கூடிய மீன்கள் எத மாதிரி இருக்குன்னு கேட்டா இந்த சம்சாரத்துல ஈடுபட்டு தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மனைவி தன்னுடைய வீடு தன்னுடைய நிலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சம்சாரியானவன் எப்பொழுதுமே ஒரு பற்றோட இருப்பான் அந்த பற்று அவனால எடுக்க முடியாதத்தினால ஒரு இடத்துல சிக்கின்றிருக்க மாதிரி உணரும் அவனுடைய மமதையானது அவனை எப்பொழுதும் ஒரு துன்பத்துல ஆழ்த்தி வைக்கும் அதை போல இருக்கிறது இந்த மீன்கள் அப்படின்னு வர்ணிக்கிறான் மகரிஷி அவா புஸ்தாபத்தியர்த்தம்யா பல்வலோதகே கஷேத்ராதிசக்தேன மமத்வேன அப்படிங்கிறான் அடுத்தது மயில்கள் எல்லாம் எ வர்ஷா காலத்துல மேகங்களை பார்த்து நர்த்தனமாடும் மயில்கள் ஆனா இப்ப மழையும் இல்ல மேகமும் இல்ல அதனால மயில்கள் எல்லாம் அப்படியே அமைதிய ஒரு இடத்துல இருக்கான் இந்த அமைதியா இருக்கக்கூடிய மயில்கள்லாம் எதை போல இருக்குன்னு கேட்டா சம்சார வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை துறந்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய யோகிகளை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார் அதற்கு மேல இந்த கொளம் குட்டைகள்ல எல்லாம் கொஞ்சமா நீர் இருந்த பொழுதிலும் அல்லி மலர் அப்படிங்கறது எப்பொழுதும் பூத்து இருக்குமா அந்த அல்லி பூத்தா அப்படியே படர்ந்துடும் எல்லா இடத்துலயும் அல்லியாவே தெரியும் அல்லி எப்படி பூக்கும்னு கேட்டா தண்ணீர்னுடைய மேல் பகுதியில பூக்கும் அது ரொம்ப ஆழமா இருக்கிற தண்ணி மேலையும் பூக்கும் இல்ல குறைச்சல் ஆழம் இருக்கக்கூடிய தண்ணி மேலையும் பூக்கும் புஷ்கரணி குளங்கள் அதுல எல்லாம் ரொம்ப ஆழமா சமுத்திரம் மாதிரி இருந்தா அதுல எல்லாம் பூக்காது இல்ல பெரிய ஆறு மாதிரி இருந்தா அதுலயும் பூக்காது ஆனா இந்த குளம் குட்டை புஷ்கரணி இது போன்றவைகள்ல சிறிய ஆழம் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஆழம் இருக்கக்கூடிய இடம் ரெண்டு இடத்திலையும் சமமா அதாவது ஷாலோ வாட்டர்ஸ் டீப் வாட்டர்ஸ் ரெண்டுத்திலயும் சமமா இருக்கும் இந்த அல்லி மலர் அப்படியே படர்ந்து இருக்கும் இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா ஒருவன் கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் பண்ணி ஆத்ம சாட்சா அவனுக்கு எப்படி எல்லாம் சமமாக தெரியுமோ எப்படி அவன் சமதரிசியாக இருப்பானோ அதை போல இருக்கிறது இந்த அல்லி மலர்களை பார்த்தால் என்று வர்ணிக்கிறான் இதற்கு மேல ஷரத் சந்திரன் ரொம்ப பிரகாசமா தெரிவான் அந்த சந்திரன் எப்பேற்பட்ட ஒரு ஞாபகத்தை நமக்கு கொடுக்கிறான்னு பார்த்தா ஒருவன் யோகத்தை முடித்த நிலையிலே அதாவது பக்தியோகம் இப்ப பூர்த்தி ஆ போறது இதான் சரம திருமேனி அப்படிங்கிற நிலையில எப்படி ஒருவனுடைய முகமானது பிரகாசிக்குமோ அந்த பிரகாசம் இந்த சரத்கால சந்திரன் கிட்டக்க பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறார் மகரிஷி இது பக்தி யோகம் விஷயத்துல சரம திருமேனி அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது ஒருவனுக்கு ஆனால் பிரபத்தி அப்படிங்கிற யோகத்தை அனுஷ்டித்தவனுக்கு இதுதான் சரமத்தினுமே இது தெரியும் அதனால இந்த இடத்துல கிருத கிருத்தியனான பிரபன்னனுடைய முகம் எப்படி ஜொலிக்குமோ அப்படி இருக்கிறது சரத்கால சந்திரன் அப்படிங்கிறதையும் வியாக்கியாத்தாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இதற்கு மேல ஹம்ச பக்ஷிகள்லாம் வருஷா காலத்துல வருஷா ருத்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்காதான் ஏன்னா ஹம்சபக்ஷிகளுக்கு மேகங்களை கண்டா பிடிக்காது கருத்த மேகங்களை கண்டா பிடிக்காது அதனால எல்லாம் பறந்து மானசரோவருக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் வருஷா காலம் நீங்கின பிறகு ஷரத்ருத்து வந்துடுத்துன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி பறந்து அதுகள் இருந்த இடத்துக்கே வந்து சேருவான் இத பத்தி சொல்லும் பொழுது மகரிஷி வேடிக்கையா சொல்றார் இந்த ஹம்சபக்ஷிகளை பார்த்தா எப்படி இருக்குன்னா குயோகிகள் மாதிரி இருக்குன்னு விட்டார் குயோகிகள்னா என்னன்னா யோகம் பண்றேன் பக்தி யோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு சம்சார சுகங்கள் எல்லாம் விட்டுட்டு கிளம்பி போனார்கள் போய் கொஞ்ச நாள் பக்தி யோகம் பண்ணி பார்த்துட்டு அது முடியலன்னு திரும்பி வந்தா எப்படி இருப்பார் ஒருத்தர் அந்த மாதிரி இந்த காட்சியானது நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது அப்படிங்கிறத வேடிக்கையா சொன்னார் இதற்கு மேல சரத்காலத்துல கடலும் அமைதியா தான் இருக்குமா இப்படி அமைதியா இருக்கிற கடல் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துறதுன்னு கேட்டா பல விதமான சஞ்சலங்களை சஞ்சலங்களை அமைதிப்படுத்தி நல்ல உபாயத்திலே மூழவித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றார் இப்படியாக இந்த சரத்கால வர்ணனையை ரொம்ப அத்தமா சொல்றார் மகர்ஷி ஆத்ம வித்தியை விஷயமாக இதை அமைத்திருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாக ஆகும் சரத்காலத்தை பத்தி எதுக்கு சொன்னார் இந்த இடத்துல மகிஷிங்கிறது கவனிக்க வேண்டியது ஏன்னா இந்த ஷரத் தான் இந்திரனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு கோபர்கள் எல்லாம் ஒரு வழக்கம் வச்சிருந்தார்களாம் கோபர்கள் இந்த இந்திர பூஜையை செய்தார்களா அப்படிங்கிறத பத்தி நாம் அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்